எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சகல வெற்றியையும் அள்ளித்தரக்கூடிய கருமஞ்சள் பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருமஞ்சள் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா விதமான வெற்றியையும் தரக்கூடியது. குறிப்பாக நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம போராடுறோமோ, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ, எதை வந்து நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ, அந்த வெற்றியை வந்து நம் வசப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கருமஞ்சள். இந்த கருமஞ்சள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனவரவை கூட்டி தரும் சக்தி கொண்டது. இந்த கருமஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காளி தேவி தாயாருடைய அம்சம்னு சொல்லப்படுது. இந்த கருமஞ்சள் நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் வளருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்மதா நதிக்கரையிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான நன்மைகளை கொண்டது தான் இந்த கருமஞ்சள். இந்த கருமஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுது, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவ குணங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட உடம்புக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது இந்த கருமஞ்சள். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில், அதாவது நம்ம சுவாமிக்கு யூஸ் பண்ணும்போதும் நமக்கு நம்ம யூஸ் பண்ணும்போதும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குங்க. இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கருமஞ்சள் தரக்கூடிய நன்மைகளால் இது ஒரு கருப்பு தங்கம்னே சொல்லலாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு மஞ்சள் இது. இது பொதுவாக நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே போதுங்க, நம்மளோட தனவரவுக்கு எந்த தங்கு தடையுமே இருக்காது, பணம் தாராளமாக புரளும். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட, அதாவது நம்ம வீட்டோட பூஜை அறையில் வச்சு இந்த கருமஞ்சளை வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்க இறைவனுடைய அனுகிரகம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். நம்ம நிறையா நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மனதார பூஜையெல்லாம் செய்து வேண்டுவோம், ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளோட கோரிக்கைகள் வந்து நிறைவேறாமல் இருக்கும். இது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளால் நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே கடவுள்கிட்ட நெருங்காது. இனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த கருமஞ்சளை வச்சு வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கோரிக்கைகள் வச்சு வழிபடுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் வசப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கருமஞ்சள். நீங்கள் கடவுள்கிட்ட மனதார வேண்டி எனக்கு இதாகணும், அது நடக்கணும், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு மனதார வேண்டும் போது எந்த விதமான தீய சக்தியும் நடுவில் இல்லாமல் நீங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கடவுள் வந்து நிறைவேற்றி தருவார். இந்த கருமஞ்சள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக தாங்க கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் முளைவிட்ட கருமஞ்சள் உங்களுக்கு லக்கீலி கிடைச்சது அப்படின்னாக்க அந்த கருமஞ்சள், அந்த முளைவிட்ட கருமஞ்சளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜை அறை பக்கத்தில் ஒரு மண் தொட்டியில் வந்து கொஞ்சமாக அந்த ஒரு பீஸை வந்து உடச்சி அதை மண்ணுக்குள்ளே வச்சு லேசாக தண்ணி தெளித்து அதை வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வளர வளர அந்த கருமஞ்சள் வந்து முளைவிட்டு வளர வளர நம்மளோட வாழ்க்கை தரமானது உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இனிமே தான் கருமஞ்சள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா முளைவிட்ட கருமஞ்சள் கிடைச்சா நான் முன்னாடி சொன்ன மாதிரி செய்யுங்க. அத்தனை விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியது தான் இந்த கருமஞ்சள். உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த மாதிரி முளைவிட்ட கருமஞ்சள் கிடைக்காமல் காய்ந்த கருமஞ்சள் கிடைச்சிது அப்படின்னாக்கா அதையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த காய்ந்த கருமஞ்சளில் வந்து ஒரு சின்ன பீஸை வந்து உடச்சிட்டு அதை ஒரு சிவப்பு துணியில் சுற்றிட்டு நம்ம வீட்டோட நுழைவாயிலில் வந்து நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நம்ம வீட்டை வந்து தாக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே வெறும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் நெகட்டிவிட்டியை ஒழிச்சிட்டு பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது. இதை வந்து நம்ம வீட்டில் கட்டி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து எல்லா விதமான தீய சக்திகளையும் விரட்டுது. ஸோ இதை வந்து ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடச்சி வெற்றியை தரக்கூடிய சக்தி கொண்டது தாங்க இந்த கருமஞ்சள். இந்த கருமஞ்சளை நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணவரவானது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தனலட்சுமி தாயார் நம்ம வீட்லேயே இருந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இந்த கருமஞ்சளானது பணவரவுக்கு மட்டும்தான் உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. குடும்பத்தோட ஒற்றுமைக்கும் இதை உதவி செய்யும். வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி சண்டை வரும், எரிச்சல், கோபம், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு எதிர்மறை சக்தியால் தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஏதாவது பேசிகிட்ருப்போம், இந்த டாப்பிக்குக்கும் சண்டைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்ருப்போம், கடைசியில் அது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா சண்டையில் போய் முடியும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியானது நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை வந்து உருவாக்கிட்டு இந்த மாதிரியான சங்கடங்களுக்கெல்லாம் ஆளாக்குது. ஸோ இப்படி ஏற்படக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்களையும் சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது தான் இந்த கருமஞ்சள். இந்த கருமஞ்சளை வந்து நம்ம திலகமாக வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு அத்தனை விதமான நன்மைகளையும் தரக்கூடியது தான் இந்த கருமஞ்சள். இந்த கருமஞ்சளை வந்து நம்ம திலகமாக இடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ரொம்ப 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 ஜாஸ்திங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலை தேடி ரொம்ப அலைவாங்க, எங்கேயுமே வேலை கிடைக்கல,
இல்லை நம்ம ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு இன்டர்வியூ போவாங்க, அது கடைசியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கை நிலவி போயிடும். ஸோ அந்த மாதிரி தங்க தடைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கருமஞ்சளை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் எந்த வேலைக்கு எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அந்த வேலையானது கட்டாயமாக கிடைக்கும். இது நான் வச்சுட்டு போயிட்டால் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்கள் முயற்சியும் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முயற்சி எத்தனையோ போடுவாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்காம ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கருமஞ்சளை வந்து கொஞ்சமாக தண்ணியிலையோ இல்லை பால்லையோ குழச்சி நீங்கள் திலகமாக வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வெற்றியானது கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே தேவையில்லைங்க. இதை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக வேலை தேடுறவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை குடும்பத்தில் எப்பயுமே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேருமே கூட யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வியாபாரமானது ரொம்பவுமே செழிப்பாக இருக்கும். ஏன்னா வியாபாரத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட முகத்தோற்றமும் நம்மளோட பேச்சு திறனும் தான். ஸோ அந்த முகத்தோற்றத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷனை ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கருமஞ்சள். ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த கருமஞ்சளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வியாபாரமானது ரொம்பவுமே செழிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கருமஞ்சளை முக்கியமாக யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேது தோஷங்களால் அவதிப்படுறவங்க, இவங்க எல்லாருமே கருமஞ்சளை வந்து விடாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளும் வந்து குறைஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜியால் அட்ராக்ட் ஆகி கண்டிப்பாக நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கருமஞ்சள். இப்போ ஒருவேளை உங்களுக்கு கருமஞ்சளும் கிடைக்கல, அதாவது காய்ந்த கருமஞ்சளும் கிடைக்கல, இல்லை முளைவிட்ட கருமஞ்சளும் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கருமஞ்சள் பொடியை வாங்கி பயன்படுத்தலாங்க. இது கருமஞ்சள் பொடினும் விற்கிறாங்க, கருப்பு மஞ்சள் பொடினும் கூட விற்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஹெல்த் ரீசன்ஸ்க்காகவும் இந்த கருமஞ்சள் பொடியானது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வீட்டில் நம்ம ஹெல்த் ரீசன்ஸ்க்கு இல்லாமல் இந்த வீட்டோட நன்மைகளுக்காக செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் கிழங்காக கிடைச்சது அப்படின்னா ரொம்பவுமே விசேஷம். அப்படி கிடைக்கவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் கருமஞ்சள் பொடியை வாங்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி துணியில் கட்டி நுழைவாயில் வைக்கலாம், பணப்பெட்டியில் ஒரு பொட்டலமாக கட்டி வச்சுக்கலாம், அதை லேசாக குழச்சி திலகமாக கூட வச்சுட்டு போகலாம். ஸோ அப்படி ஒரு சக்தி கொண்டது தான் இந்த கருமஞ்சள். இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய இந்த கருமஞ்சளை இனியும் தாமதிக்காமல் உடனே வாங்கி உபயோகப்படுத்த பாருங்கள். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து எல்லா விதமான நன்மைகளையும் பெறட்டும். இதோடு இந்த பதிவை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.